ஹாய், நான் ஷெஃப் சாய். இது கோல்ட் பிரியம் வழங்கும் டிசிடிசி மேக் இட் ஈஸி, பவர்ட் பை விபி டேஸ். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். சைத்ரா ரெட்டிக்கு டாப் குக் ஆஃப் த வீக் வாங்கி கொடுத்த ஒரு ரெசிபி. அதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஸ்டெம், தாமரை தண்டு. ஸோ இந்த தாமரை தண்டு வந்து நம்ம பீல் பண்ணிக்கிட்டோம். இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது வந்து மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து குழம்புல போடுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சாஃப்டாக பாயில் பண்ண போகிறோம். கொஞ்சமாக இது மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் மேஷ் பண்ணிட்டு போகிறோம். இந்த தின்னாக கட் பண்ணுற ஸ்லைசஸ் வந்து நம்ம கிறிஸ்பி லோட்டஸ் ஸ்டெம் யூஸ் பண்ண போகிறோம். தாமரை தண்டுக்காக ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம்னு சொன்னால அதுக்கு கோல்ட் பிரியம் சன்ஃப்ளவர் ஆயில். என்ன சூடாக இருக்குது இதில் நம்ம இந்த ஏலக்காய், பட்டா கிராம்பு, ஃபைன் சாப் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபைன் சாப் பண்ண தக்காளி, தக்காளி நல்லா குக்காக இருக்குது, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 பிஞ்சஸ் மஞ்சள், ஒரு 2 டேஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. குக் பண்ணி சாப் பண்ண இந்த தாமரை தண்டு ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக தண்ணி, 1 கப்பு தண்ணி. இதுக்கு நம்ம 1/2 கப்பு தேங்காய் பால், 2-3 டீஸ்பூன் மல்லி இலை, இதுக்கு 1 பிஞ்ச் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணோன்னா டிஷ் இன்னும் சூப்பராக எலிவேட் ஆகும். தாமரை தண்டு சாஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் காம்போனெண்ட்டுக்கு போயிடலாம். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கோல்ட் பிரியம் சன்ஃப்ளவர் ஆயில். இப்படி பிளான்ச் பண்ணி வச்ச இந்த லோட்டஸ் ஸ்டெம்முக்கு கொஞ்சமாக உப்பு, ரொம்ப கம்மியாக லைக் ஒரு சின்ன கோட்டிங்க்கு மைதா, மைதா எவ்வளோ போட்டோமோ அதுக்கு டபுள் கார்ன்ஃப்ளவர். இந்த கோட் பண்ண லோட்டஸ் ஸ்டெம் வந்து நம்ம கோல்ட் பிரியம் சன்ஃப்ளவர் ஆயிலில் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண லோட்டஸ் ஸ்டெம் ரெடியாக இருக்குது. இதுக்கு தேவையான சாஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் தண்ணி, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹாட் சில்லி சாஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் அப்படியே 1/2 டேபிள்ஸ்பூன் ஹனி. நீங்கள் ஃப்ரை பண்ண அந்த லோட்டஸ் ஸ்டெம் போட்டுருங்க. மல்லி இலையோ இல்லை பார்ஸ்லேயோ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கலருக்காக. கிறிஸ்பி டெக்ஸ்சர் லோட்டஸ் ஸ்டெம் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ 3வது டெக்ஸ்சர் அந்த மேஸ்டு தாமரை தண்ணி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது முட்டையோட ஒயிட் பார்ட், அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ரிஃபைன் ஃப்ளார் அப்படின்னா மைதா, வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் தேவைப்பட்ட அளவுக்கு, உப்பு. நம்ம கோட்டிங்க்கு தேவையான அந்த பேட்டர் ரெடி. தாமரை தண்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது கோல்ட் பிரியம் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ரெசிபிக்கு தேவையானது கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, குக் பண்ண தாமரை தண்டு, உருளைக்கிழங்கு. இதுக்கு வந்து நான் வந்து பெருங்காயம் போட போகிறேன், 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண மல்லி இலை. ஓகே, நம்ம ரெடி பண்ண இந்த தாமரை தண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு, கூல்டனும் ஆகிருக்கு. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சீஸ் சேர்க்க போகிறோம். சின்ன சின்ன உருண்டை பிடிச்சிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த எக் பேட்டரில் கோட் பண்ணி அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் அது செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கோட்டிங் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சிலிண்டர் ஷேப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம 3 டெக்ஸ்சரும் ரெடி பண்ணிட்டோம், பிளேட்டிங் பண்ணிடலாம். இது வந்து நம்மளோட சாஃப்ட் டெக்ஸ்சர். டிசிடிசியில் லோட்டஸ் ஸ்டெம் வச்சு இப்படி ஒரு டிஷ்ஷு பண்ணோன்னு சொல்லி சைத்ரா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதே கூட அது கூட அப்படியே ஒரு அவார்டு வாங்கிட்டாங்க. அதே ரெசிபி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணலாம். இது கோல்ட் பிரியம் வழங்கும் டிசிடிசி மேக் இட் ஈஸி, பவர்ட் பை விபி டேஸ்.